ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்லர் ஃபிஷ் டேங்க் தான் செட் பண்ண போகிறோம். நம்மளோட கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்லர்ஸுக்கு தனியாக ஒரு டேங்க் கிடையாது, அதனால் நான் செட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்லர்ஸ் டேங்க் வந்து செட் பண்ணுறாங்க, சிக்லர்ஸ் வளர்க்க ஆர்வம் வந்திருக்கு. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அந்த டேங்க் என்ன டேங்க் செட் பண்ண போகிறேன், அந்த பட்ஜெட் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும் நான் சொல்கிற விஷயங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த டேங்க் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த டேங்க் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்லஸுக்கு தனியாக ஒரு டேங்க் செட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ வந்து நான் வந்து இந்த டேங்க் வந்து செட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து இதுவும் 2 ஃபீட் டேங்க் தான், இதுவும் 2 ஃபீட் டேங்க் தான். 2 ஃபீட்டர் கொஞ்சம் கம்மி இது, ஆனால் இதுவும் 2 ஃபீட் டேங்க் தான். இப்போ பட்ஜெட்டாக நீங்கள் போகணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் போகலாம். இது வந்து 5 mm கிளாஸ் தான், நீங்கள் 6 mm வாங்கிக்கோங்க. 6 mm வந்து அது வந்து வாங்கக்கூடாது தான், இருந்தாலும் வந்து அது பட்ஜெட்னா அந்தமாதிரி டேங்க் தான். நிறைய பேர் வந்து அந்த டேங்க் தான், 6 mm டேங்க் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுமாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 400 அந்தமாதிரி வரும்னு நினைக்கிறேன், ஒரு 400 வரும். 2 ஃபீட் டேங்க்கு இது வந்து பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன். பிகினர்ஸுக்கு இந்த செட்டப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் தான் செட் பண்ண போகிறேன். இது வந்து இம்போர்ட்டட் மோல்ட் டேங்க்கு, இது வந்து நம்மகிட்ட ஃப்ரீயாக இருந்தாலும் நான் இதை செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போனேன், அப்போ போகிற வழியில் நான் எடுத்தது. இது வந்து அந்த மலை சைடில் தான் இது கிடைக்கும். இது எதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ்ன்னு வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருப்பேன் நான். அதுதான் வந்து நான் வந்து செலவு பண்ணுவேன். அதனால் நான் வந்து எப்பவுமே பட்ஜெட்டில் போவேன், காசு வந்து கம்மியாக செலவு பண்ண பார்ப்பேன், நிறைய விஷயங்கள் வந்து காசை குறைக்க பார்ப்பேன். சரி, போனோமே அந்த சைடு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எங்கே எடுத்தேன் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே தான் எடுத்துட்டு. ஆனால் நான் வந்து நாகலாபுரம் போல் அந்த சைடு போனேன், அங்கே எடுத்தது தான் இந்த 5 கல், ஒரு 10 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு கல் 50 ரூபான்னு வச்சாலும் 500 ரூபா வந்து ஆகும். இது வந்து 500 ரூபா நான் மிச்சம் பற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாண்டு, பிளாக் சாண்ட் வாங்கிக்கிறேன். நம்ம வந்து பிளாக் தீம் தானே செட் பண்ண போகிறோம், அதனால் பிளாக் சாண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து 5 கிலோ வாங்கியிருக்கேன். 5 கிலோ வந்து பத்தாது, பட்ஜெட்டாக வாங்கணும்னா 5 கிலோ போதும். 5 கிலோ மேலே வாங்குறது நல்லது, ஒரு 6 to 7 kg வாங்கணும். நான் 5 கிலோ தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டின்ட்டு, பிளாக்கு டின்ட்டு, இது வந்து டின்ட்டு ஒட்டுறது பின்னாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 to 2 வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுனால வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 to 2 வந்து 192 ரூபீஸுக்கு வாங்கினேன், இது 193 ரூபீஸ். அதுக்கப்புறம் வந்து மோட்ரு நான் உங்களுக்கு சொல்லணும். மோட்ரு வந்து நீங்கள் இந்தமாரி மோட்ரு போட்டால் போதும் சிக்லர்ஸுக்கு, இன்டர்னல் ஃபில்டர். இது வந்து எத்தனை வாட்ச்ன்னு தெரில, நீங்கள் வந்து ஒரு 12 வாட்ச், 15 வாட்ச் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நானும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த இன்டர்னல் ஃபில்டர்லாம். நீங்கள் என்கிட்ட வாங்கியிருக்கலாம், நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த ஃபில்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பிளான்ட் டேங்கில் இருந்தது, என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடலைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதை மாற்றிட்டு புதுசாக ஒன்று வாங்கினேன் அந்த டேங்க்குக்கு. சரி, தூக்கி போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணலாம், எதனால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் ஓடுது, அதனால் இது தான் நான் வந்து இப்போ நான் போட போகிறேன். நீங்கள் வந்து இது கூட போடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் வந்து 180 வரும், 15 வாட்ஸ் வந்து 200 வரும். இது நான் சேல் பண்ணுது, மற்றவங்க எவ்வளோ சேல் பண்ணுறாங்க எனக்கு தெரியாது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு 200 வச்சுக்கோங்க, 15 வாட்ஸு. டேங்க் ஒரு 400, சாண்டு ஒரு 150. இது வந்து 1 கிலோ வந்து 30 ரூபா, 150 5 கிலோ. டின்ட்டு வந்து ஒரு 150. அதுக்கப்புறம் கல், நீங்கள் அதுதான் கல் தான் நான் என்ன பண்ண தெரியல. கல் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்தமாரி கல் இல்லை, சாதாரணமாகவே அவங்க கல் சேல் பண்ணுறாங்கன்னா 150 ரூபீஸ் சேல் பண்ணுவாங்க ஒரு கேஜி. அது எப்படின்னு தெரில, நான் கல் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரில, எங்கேருந்து எடுக்குதுன்னு. நீங்கள் அந்த மலை சைடெலாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்தமாரி கல் கிடச்சிரும். கல்லுக்கு கல் வாங்குறதா வாங்கிக்கோங்க, ஆனால் கல் போட்டால் தான் அழகாக இருக்கும் சிக்லர்ஸுக்கு. சரி, ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட செட்டப்புக்கு தேவையான பொருட்கள். நான் டோட்டல் பட்ஜெட் வந்து சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன். டேங்க்கு, ஸ்டோனு, டின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் சாண்டு, ஃபில்டர். இந்த ஃபில்ட்ரு போடலாம், இந்த ஃபில்ட்ரு வேணாம் போடலாம். இந்த ஃபில்ட்ரு வந்து 400 வரும், இது வந்து 200 தான் வரும். இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு சிக்லர்ஸுக்கு. ஏன்னா சிக்லர்ஸோட வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு கோல்டு மாதிரி தான் இருக்கும்,
அது வந்து இது ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிடும். நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர்லாம் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நான் இந்த டேங்கை கழுவிட்டு நான் பிளாக் டெயிண்ட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் செட்டப் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து இப்போ தான் புரியும் உங்களுக்கு. இந்த விஷயம் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பார்க்கலாம். சரி ஓகே காய்ஸ், டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் செட் பண்ண போகிறேன். நம்மளோட பிளான்டர் டேங்க் பக்கத்துலேயே நான் செட் பண்ண போகிறேன். பிளான்டர் டேங்க் அப்டேட் எதுவும் இல்லை, கப்பீஸ் தான் நான் எடுத்து விட்டுருக்கேன். அது நம்ம கப்பீஸ் தான் மேலே இருந்ததில் நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து இதில் விட்டுருக்கேன். ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக இப்போ போட்டுது, வேறு எதுவும் அப்டேட் கிடையாது. இப்போ இது பக்கத்தில் செட் பண்ண போகிறேன். அப்புறமேட்டு நான் அந்த லைட்டு சொல்ல மாந்துட்டேன். லைட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லைட் போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி இருந்தால் சப்மர்சிபிள் லைட் வாங்கிக்கலாம், ஒரு 180 ரூபா அந்த மாதிரி வரும். அதாவது மல்டி கலர், அதாவது ஒயிட்டு பிங்க் ப்ளூ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் ஒயிட்டு தான் வந்து இருக்கணும், ப்ளூ டாமினேட் பண்ணிடக்கூடாது, ஒயிட்டு தான் இருக்கணும். இது வந்து ஒயிட்டு தான். கேஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பட்ஜெட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக இந்த 2 ஃபீட் டேங்க் செட் பண்ணுறதுக்கு பட்ஜெட் வந்து ஆகும். நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் எதுக்கோ அதுக்கேற்றமே நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்டோன் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னால அந்த சென்டரில் வைக்க போகிற ஸ்டோன் மட்டும் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நான் பட்ஜெட்டில் வந்து ஆட் பண்ணல, அது நான் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்ததுனால நான் வந்து அதை ஆட் பண்ணல. அது இல்லாமல் ஃபிஷஸ் இல்லாமல் வந்து இவ்வளோ ஆகும் பட்ஜெட்டு. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேங்க் வந்து செட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்ட்டரை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து டேங்க் செட் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபில்ட்ரு எங்கே வைக்கிறோம்னு தெரியாமல் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்போ ஃபில்ட்ரு வைக்க முடியாமல் போயிடும். அதனால் நம்ம ஃபில்ட்ரு செட் பண்ணி தான் வைக்கணும். இப்போ எனக்கு தெரியும் ஃபில்ட்ரு வந்து எங்கே வரணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆங்கான் ஃபில்ட்ரு தான் வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்தமாரி செட் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு வச்சுட்டு தான் நீங்கள் வந்து சேண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சேண்ட் போட்டுக்கலாம். இப்போ சேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கழுவாமல் தான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருந்தாலும் வந்து வாட்டர் வந்து சைக்ளிங் பண்ணிட்டு தான், டேங்க் சைக்ளிங் பண்ணிட்டு தான் மீன் வாங்கி கொடுக்க போகிறேன். அதனால கழுவாமல் தான் போடுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும், என்னால் கழுவாமல் போட்டால் தான் அள்ளி அள்ளி போட முடியாது. அப்போ பிளாக் தீம் வந்து சூப்பராக இருக்கும். நான் என்ன மீன் வாங்குறேன்னு நான் உங்களுக்கு இந்த மீன் வாங்கும்போது தனியாக காமிக்கிறேன். சிக்லஸ் தான் வாங்க போகிறேன், ஆனால் என்ன கலர் வாங்க போகிறேன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டோன் வைக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஸ்டோன் வந்து எப்படி வைக்கணும்னு தெரில, நான் சும்மா அப்படியே கையில் கழிச்சதை எடுத்துகிட்டு வந்தேன். வச்சு நம்ம பார்த்துட்டு மெதுவாக வைக்கணும். பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் கண்டினியூஸாக எப்படி வைக்கிறதுன்னு தெரில. எப்படி இருக்கு சைடில் நான் ஸ்ட்ரைட்டாக வித்தியாசமாக இருக்குது.
மருந்துகள் எங்க வைக்கிதுன்னு தெரியல. ஓகே, அஞ்சு கிலோவுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சாண்டு வந்து நிறைய வரும். அஞ்சு கிலோ போட்டதுனால நான் வந்து பட்ஜெட்டில் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மாதம் மாதம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு நான் செலவு பண்ணுவேன், யூடியூப் வீடியோஸ் வர பண்ணணும். அதனால் பட்ஜெட்டாக தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு காசுக்கு வந்து கம்மி பண்ண பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பைச்சர் வாங்கிட்டு வச்சுருந்த காசில் தான் ஹேங்கான் ஃபில்டர் வாங்கிட்டேன். அது போயிடுச்சுன்னு நினச்சி, ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸில் போயிடுது. மீன் வாங்கலான்னு பார்த்தா எக்ஸ்பென்ஸில் போயிடுது. நான் என்ன பண்ணுறது, வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் நான் போடுறது. ஏன்னா பட்ஜெட் தான் ப்ராப்ளம். நான் பார்த்துறேன் ஒரு வாட்டி. ஓகே, ஏதோ வந்து நல்லா இல்லையே. பெரிய பாறையை பின்னாடி வச்சுட்டு சின்னது முன்னாடி வச்சிடலாமா? சரி ஓகே காய்ஸ், இப்போ ஓகே ஓரளவுக்கு. சரி ஓகே காய்ஸ், இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப்பு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணிட்டு தான் மீன் வாங்கி விட போகிறோம். மீன் வாங்கி விடும்போது நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன் என்ன மீன் வாங்கி விட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர், எல்லாமே வந்து செட் ஆகும். இதில் வந்து இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயும் செட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிளாக்ல செட் பண்ணியிருக்கேன், அந்தமாதிரி ஒயிட்டில் செட் பண்ணலாம். ஆனால் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல தான் இருக்கணும். ஒயிட் சாண்ட் போட்டுக்கோங்க, இதேமாதிரி ஸ்டோன் எதனா வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல தான் இருக்கணும். ஒயிட் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கல்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். கல் தான் வந்து சிக்லர்ஸுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது தனியாக நான் மீன் வாங்கி விடும்போது நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் பின்னாடி பிளாக் டென்ட் ஓட்டுறேன்னா, பிளாக் டென்ட் வந்து தொட்டி சின்னதாக இருந்தாலும் அது கொஞ்சம் டெப்த்தாக தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு ஃபீல் தரும். அதேமாதிரி நம்ம விடுற மீனுக்கு வந்து அது நல்ல ஒரு அந்த மீன் வந்து தனியாக தெரியும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இந்தமாரி நம்ம செட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது வெறுக்காது. அதுதான் ஒன்று நான் சொல்லணும், மீன் வளர்க்குறது வந்து வெறுக்காது. பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இது பார்க்க நான் வந்து பாருங்கள் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக தான் செட் பண்ணேன். அதுவே வந்து லுக்காக இருக்குது. நிறைய பேர் நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணுவாங்க, ஆனால் வந்து நான் அவ்வளோலாம் செலவு பண்ணவே இல்லை. இருந்ததை வச்சு நான் பண்ணேன், கல் வாங்கினேன், டின்ட்டு வாங்கினேன், அவ்வளோதான் நான் வாங்கினேன். மீது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப் இருக்குது, பின்னாடி கேப் இருக்குது, முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்குது, மேலேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ இதில் எத்தனை மீன் நான் விட போகிறேன் பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்து தான். ஒரு 2 இன்ச்சு சைஸ் இருந்ததுன்னா 6 மீன் விடுவேன். அதை விட பெருசாக இருந்ததுன்னா ஒரு 3 இல்லை 4
4 இன்ச் இருந்ததுன்னா 4 மீன், அதோட பெருசாக இருந்ததுன்னா 2 மீன். இப்போதைக்கு நான் வாங்க போகிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் இதுக்கு நான் விட போகிறேன். எல்லோ கலர் மீன் சிக்லஸ் தான் வாங்க போகிறேன். அந்தமாரி தான் வாங்க போகிறேன். ஒரே ஒரு கலர் தான், எல்லோ ஒன்லி எல்லோ, மிக்சர் தான் வாங்க போகிறது கிடையாது. ஒரே விட்டால் ஒரே ஒரு கலர் அந்தமாரி வாங்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ, எந்த கலர் பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். இதில் வந்து ப்ளூ நல்லாயிருக்கும், ஒயிட் நல்லாயிருக்கும், பிங்க்கு நல்லாயிருக்கும். ப்ளூ வாங்காதீங்க, ப்ளூ வந்து செட் ஆகாது தான் நினைக்கிறேன். ஒயிட் நல்லாயிருக்கும், பிங்க்கு நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து எல்லோ நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். இதுலேருந்து லைட்டை இதுக்கு போட்டு, இதுலேருந்து லைட்டை வந்து இதுக்கு போட்டு இந்த டேங்க்குக்கு, ஏன்னா இது கொஞ்சம் பிரைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டை மாற்றிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க இந்தமாரி லைட்டு. அப்படி இல்லைன்னா 150 ருபீஸில் வந்து லைட் இருக்குது, இந்த ட்ரிபிள் கலர் லைட் இருக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. டின்ட்டு வந்து எங்கே வாங்கின பார்த்தீங்கன்னா அக்வா ஸ்டாரில் வாங்கினேன். லைட்லாம் அங்கே விற்கும், ஆனால் அந்த ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த கடையில். ஓகே, அதேமாதிரி ஆங்கான் ஃபில்டரும் வந்து பாருங்க மாற்றிட்டேன். இது புதுசாக வாங்கினது வந்து நான் இதுக்கு போட்டேன், கொஞ்சம் மாற்றிட்டேன், அவ்வளோதான். கப்பீஸ்லாம் நம்ம வீட்டில் இருந்தது தான், எதுவும் புதுசாகலாம் வாங்கலை. ஷ்ரிம்ப் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 ஷ்ரிம்ப் இருக்குது, அங்கே பின்னாடி ஒன்று இருக்குது. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் மீன் வாங்கி விடுறத வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.